வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே இன்னைக்கு போகலாம். என்னங்க கேம்பில் சப்ளைஸே இல்லை அப்படின்ட்டு பார்த்துட்டு அங்கிளை எழுப்பி கடைக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. அவனுக்கு நம்ம தான் ஆள் புத்திமதியாக சொல்லணும், அதாவது திருடணும்பா, கொள்ளையடிக்கணும், கொலை பண்ணணும், இதுதான் வந்து உயிர் பழைக்கிறதுக்கான வழி, அதை பண்ணு அப்படின்னு அட்வைஸை கொடுத்துட்டு வந்தால் இங்கே மூணு வந்து கிளம்பி நிற்கிது. இதுங்களுக்கு என்ன ஆகணுமா? இதுங்க மூணு நம்ம கூட வரணுமா? அதில் உனக்கு என்ன பிரச்சனை நம்மளையே கேட்குது. ஹெல்த்தியான மூணு லேடிஸுங்களாம். சரி, ஏறி தொலைங்க அப்படின்னதும் வந்து ஏறிடுச்சிங்க. இதுங்க ஏழரை கூட்டாமல் இருந்தால் சரி, ஏன்னா நமக்கு வந்து இங்கே போகிறதுக்கு ஒரு வேலை இருக்குது. நம்ம வந்து கேம்புக்கு சப்ளைஸ் இல்லை அப்படின்ட்டு போகிறோம். இதுங்க மூணு எதுக்கு கிளம்பி வருதுன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். நம்ம குதிரை வண்டியை ஓட்டுவோம். ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் வச்சுருக்கேன். இதில் பார்க்க தான் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் ஃபுல் கிளாரிட்டியில் பாருங்கள். ஆஹா, அந்த டேர்னிங்லாம் பாருங்கண்ணா, எக்ஸாக்டாக எப்படி திரும்பமோ அந்த மாதிரியே இருக்குது. யாராவது குதிரை வண்டியில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்படியே கமெண்ட்டில் போட்டு விடுங்க மக்களே. அதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த மேடு பள்ளம் அதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டாக கட்டியிருக்காங்க. பாருங்க, ஏறுறது இறங்குறது பாருங்க. சைடில் நம்ம பாருங்க, புயல் மாதிரி ஒருத்தங்க போயிட்டுருக்கான். அடித்து ஓட்டினேன் அப்படி. புட்டுக்குச்சு, சச்சோ பிடுங்கிருச்சே, போயிடுவோமா? ஸோ சேட், நம்ம கேர்ள்ஸ் முன்னாடி கொஞ்சம் சீனம் போடணும், அதனால் அவனுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமானு கேட்போம். சார், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா? அந்த குதிரையை பிடிச்சிட்டு வரீங்களான்னு கேட்குறான். அதெல்லாம் நம்ம கை வந்த கலை அப்படின்ட்டு போய் குதிரையை பிடிக்க போகலாம். ரைட்டு, அதை அப்படியே 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 செல்லம் கொஞ்சம் கூட்டணும் வரணும். வாடா வாடாவா வாடியான்னு வேறு தெரியலையே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, இப்போதைக்கு அமைதியோ அமைதி மட்டும் சொல்லி அதை அப்படியே அமைதிப்படுத்தி ஓட்டிகிட்டு போயிடும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், நல்ல பையன். போவோமா? இந்த குதிரை விசாம ஆட்டி கூப்பிட்டு போயிடலாமா? நல்லா இருக்கே, மேலே இருக்க அந்த பெல்ட் கில்ட்லாம் பிச்சு விட்டா நம்ம தான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சைட் மிஷினாக போச்சே, என்ன பண்ணுறது? வச்சுக்கடா, குதிரை பத்திரமா பார்த்துக்க. உனக்காகலாம் ஹெல்ப் பண்ண நினைக்காத, நல்லா வேணா நினச்சிக்காத. பின்னாடி மூணு வகான் இருக்குதில்ல, அதை இம்ப்ரெஸ் பண்ணதான். போவோமா? இங்கே ஆளுங்க பாட்டே பாட்டு தான். கூட்டிகிட்டு வந்ததுக்கு அந்த வழியில் போகும்போது நல்லா ஏங்க, வழியில் போகும்போது நல்லா பாட்டு பாடிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறதுக்குள்ள ட்ரெயினில் பாருங்கள், டிக்கெட் எடுத்து ஏறாமல் ஒருத்தன் சைடில் ட்ரெயின் ரன்னிங்கில் போகும்போது ஏறுறான். நம்மளாம் இப்போ தான் பஸ்ஸில் பஸ்ஸை ரன்னிங்கில் ஊட்டி ஏறுறோம், அப்போவே பாரு ஒருத்தர் ட்ரெயினே ரன்னிங்கில் ஊட்டி ஏறுறோம். ஓகே, நம்ம வந்து வேலண்டைனுக்குள்ளே வந்தாச்சு. வேலண்டைன் உங்களுக்கு சுற்றி காட்டல இல்லையா? போகும்போது நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். சப்ளைஸ் வாங்குறதுக்கு போய் நம்ம குதிரை நிறுத்திடலாம். பார்த்து போல் ஊட்டி ஏற்றிட போகிறேன். சேரும் சகதியமாக இருக்குது மக்களே. கீழே காலடி தளங்கள் வேறு பதிஞ்சிருக்கு. இங்கே ரொம்ப கட்டிகிட்ருக்கானுங்க சைடில் ரைட்டில். நம்ம இங்கேயே வண்டியை விட்டுக்குவோம். எல்லாம் பார்த்து போங்க. மூணு பேர் எதுக்கு வந்தீங்கன்னு தெரில, எந்த பிரச்சனையும் கூட்டாமல் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறீங்க. ஓகே, ஒரே இடத்துல பெண்களை வச்சு குடும்பப்படுத்தக்கூடாதுன்னு தான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் போய் ஜாலியாக சுற்றிட்டு வாங்க, வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். பூவர் ஃபார் த டொனேச்சு டொனேஷன் ஃபார் த பூரா. நம்மளே இங்கே பூர் தான். சரி, நம்ம அங்கிள் கூட அப்படியே போவோம். ஏதோ காஃபி வாங்கணுமா? காஃபிலாம் போய் ரொம்ப நேரம் சுற்றி வாங்கிட்டு இருக்கேன். உள்ளே போயிட்டு கேட்லாக்கை மட்டும் எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம். போவோமா? இல்லை, வழிய விடல, நீ இடையில மறைச்சிக்கிட்டே இப்போ இல்லை நான் போகிறது. இலை படி சோடா நவுரில் பண்ணுறானையா? நூரில் இங்கே மிஷின் இருக்குல்ல, நூரில் போயிட்டான். அவர் அவர் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு தான் போவார்.
நம்ம கேரளாவுக்கு மட்டும் அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். நம்மால் ஆல்ரெடி அடிச்சுட்டுக்கிறான், நீயும் கொஞ்சம் போட்டு அப்படிங்கிறான், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சரக்கு கையில் கொடுக்குறான். சரி நம்மளும் கொஞ்சம் போட்டு வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் போடுறோம். அருமையாக இருக்குண்ணே வச்சுக்கோங்க, அப்படியே கிருந்தது. ஏ நம்மளே இது தூங்குற அளவு ஆயிடுச்சு. மால் வந்து கதகதையாக சொல்கிறாளே, நான் வந்து ஒருத்தங்கள்கிட்ட போய் நடித்தேன் இங்கே இங்கே வேலை செய்கிற பொண்ணு மாதிரி, உடனே அவங்க நம்பிட்டாங்க, அவங்க வந்து வேறு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த போகிற ட்ரெயின் வந்து ரொம்ப ரிச்சான பீப்புள்ஸ்லாம் வர ட்ரெயினா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல வேலை தான் பார்த்துருக்கு. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, மேரி பர்த்னு நினைக்கிறேன், நினைக்கிறேன்ல மேரி பர்த்தே தான். கேங்லேயே இது கொஞ்சம் டீசெண்டான பொண்ணுங்க. இது பாருங்கள், எந்த ஏழ்றையுமே கூட்டாது எப்போவுமே. ஓகே, இப்போ ஒரு டிக்கெட் வந்துருச்சு, ஆல்ரெடி இன்னொரு டிக்கெட் நம்ம கூடையே இருக்குது. ஐயோ, டில்லி ஜாக்சன் யாரோ தள்ளிட்டு போகிறாங்க என்னனு கேட்போம். ஓப்போ மௌனுங்களா, ஆள் இல்லைன்னா தள்ளிட்டு போகிறீங்களடா. போடுறான் வச்சு கழுத்தெல்லாம் பிடிக்கிறான். ஏய் கையறா, ஏ பைத்திக்கரா கையறா, இந்த பொண்ணு மேலேருந்து கையறா. நான் யாராக இருந்தால் உனக்குடா, கிளம்புடா கிளம்புடா, பொழந்துருவேன் ஓடி போயிரு. ஆளும் மண்டையும் பேர் கட, நீ ஏமா அந்த மாதிரி செல்ற பசங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஓ பார், இந்த பில்டிங் கேத்தாப்புல அங்கிள் இருக்காப்புல, அவர் கூட கேரனுங்க ஹோட்டலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, சரி ஹோட்டலில் போய் பார்ப்போம். அது ஆல்ரெடி கிளுகிழுப்பாக சுற்றிட்டுருக்கோம், அது என்ன ஏழ்ரை குடிச்சுன்னு தெரிலையே. இவங்கட்டெலாம் பேசிட்டு போகக்கூடாது, நம்ம டைரெக்டாக அங்கே போய் தேடியே பார்த்துருவோம். எங்கே 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 இங்கே ஹோட்டலு, ஒரே ரூமாக இருக்குது, கதவுங்க இருக்குது, திறப்போம். திறக்கலையே, இங்கே முன்னாடி ஒரு கதை, ஒரு கதையாக திறப்போம். திறக்குது, அச்சி கன்றாவிடா கன்றாவிடா, சாரிங்க ராங் ரூம். கருமாந்திரம், நம்ம தேடுற வேலையை போவோம். இதே டோர் தானா, அட பாவீங்களா, உடைக்கணுமா, உடச்சிட்டேன். இந்த பிள்ளை கீழே தள்ளி விட்ருக்கான், ஆ காசு கொடுத்துருக்கேங்கிறாங்க. ஓ நீ காசு கொடுத்தா போட்டு கீழே போட்டு அடிப்பியா, கூட்டு கம்நாட்டி போடு மிதி. கொஞ்சம் அவன்கிட்ட ஏதோ இருந்து அதையும் உருவிடும், செல்ற காசு எவ்வளோ வச்சுருக்க அப்படின்னு உருவியாச்சு. ஓகே, ஃபுல்லாக பயந்துருச்சு வேற, போட்டு அடிச்சிருக்கான் மக்களே காசு கொடுத்து. ஆனால் இது தப்பான பொண்ணுலாம் கிடையாது, இங்கே எதோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வந்திருக்குது. ஓகேவா, நீங்கள் உடனே வந்து அது மேட்ரு அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது, அது அப்படி கிடையாது. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண, அதாவது துப்பு தொலக்குவாங்கள்ல, இப்போ போய் மேரி பத் பண்ணிட்டு வந்துச்சுல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உள்ளே வந்துச்சு. பட் மற்றபடி கிளுகிழுப்பாக சுற்றுறனால அது கில்மா கிடையாது. ஓகே, ஹோட்டலு ஹோட்டல் ஓனரால் கீழே இருக்கான், சமகாண்டில் இருப்பான், போகும்போதே சொல்லி தான் போவான், மரியாதையாக ஓடி போயிருங்க, இதுக்கு மேலே இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் போவான். மறுபடியும் வந்தீங்கன்னா போலீஸ் போயிடும் அப்படின்னா, இங்கே போலீஸ்னால் ஷெரீஃப்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஷெரீஃப் தானே. ஓகே, இவங்களெல்லாம் முதல்ல பேக்கப் பண்ணி அனுப்பி வச்சிடறான், அங்கிள் கூட்டினு போயா இவங்க எல்லாத்தையும், இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு இந்த டவுனில் பழக தெரியாது யார் கூடயும். இவன் யார், நான் உன்னை பிளாக் வாட்டரில் பார்த்துருக்கேங்கிறான், நான் நிறைய பேர் கூட உன்னை பிளாக் வாட்டரில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். இல்லைங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறேன், நம்ப மாட்டேறான், அடங்க வாடா பேசிக்குவோம், ஓடிட்டாங்க. குதிரை வேறு இல்லையே, ஊரா ஒன்று குதிரை இருக்காத ஏற்றுருவோம், எடல வண்டியை விடல, இலே பசுபதி நில்ல, கே மாட்டானே ஓடினேங்கிறான். என்ன ஒரு வேட்டம் வச்சு ஓட்டம், எது எதுக்குள்ளே பூந்து வர்றான் அப்படிங்கப்பா,
நீ ஓடுறா ஓடு மாட்டு போடலாம், இதுதான் உனக்கு கடைசி ஓட்டமாக இருக்கும். என்ன குதிரை நட்டுக்குச்சு உழுந்துட்டானா? இப்போ நான் வந்து பேசிக்கிறேன் வா. இறங்கடா இறங்கடா இறங்கடா, போகலாம் போகலாம் போகலாம். ஏதோ மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே பாரு மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கை மட்டும்தான் தெரியுது, கொல்லலாமா காப்பாற்றலாமா? முதல்ல கேள்வி கேட்கலாம், என்னை பற்றி என்ன சொன்ன சொல்கிறா, என்னடா சொன்ன? ஆ இப்போ மட்டும் பயந்து, ஐயோ நான் யாரையும் அங்கே பார்க்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் என்னை துரத்திட்டு வந்த, நீ அமையலனா ஏன் என்னை துரத்திட்டு வந்தேன்னு கேட்குறான். இவனெல்லாம் கொண்டுடலாமா பேசாமல்? சே காப்பாற்றுவோம், நான் நல்லவன்டா, கொல்ற உன்னோட உயிரே என் கையில் தான்டா இருந்துச்சு, அதனால் நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், இந்திரி இந்தர்ற. ம், ஓகேவாடா, கையெல்லாம் வலிக்குதா? ஜிம்மி ப்ரோக்ஸ், உன் பேர் ஜிம்மி ப்ரோக்ஸாக இருக்கட்டும், என்ன ப்ரோக்ஸாக இருக்கட்டும், என்னை பற்றி என்ன சொன்னி? உயிரை காப்பாற்றியிருக்கேன் தான், நான் நல்லவெல்லாம் கிடையாது, பெண்ணை கிஃப்டாக கொடுக்குறோம், பரவாயில்ல கூட. இந்த மாதிரி ஏதாவது சில்லற வேல்யூபிள்ஸ் இந்த மாதிரி கொடுங்கடா, அதை விட்டுவிட்டு நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன். அதான் இங்கே பாரு, நான் பிளாக் வாட்டரில் தான் இருந்தேன், சரியா? நான் நிறைய பேரை கொண்டிருக்கேன், என்னால் ஒன்றையும் கொல்ல முடியும், ஓகேவா? கொல்லடாடா. ஆஹா, இப்போ என்ன பார்க்கவே இல்லைங்கிறாங்க, புரியுதுல்ல? போ, மரியாதையாக போயிரு. ஜிம்மி ப்ரோக்ஸ், ஓடிப்போ, நான் உன்னை மைண்டில் வச்சுக்கிறேன், போ 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 போட. ஊரை விட்டு குதிரை வேற எடுத்துகிட்டு வரும்போது வேற, ஐயோ என் குதிரையை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒருத்தன் கதறிட்டு இருந்தான். ஏண்டா நான் அதை உன்ட்டு இரவல் தாண்டா வாங்கிட்டு போகிறேன், ஜஸ்ட் பாரோவிங்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த குதிரையே தூக்கிட்டு வந்தோம். ஸோ வேக வேகமாக கொண்டு போய் அதே இடத்துல விட்டுறலாம், ஊரா விட்டு குதிரை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறனால இதில் திருடவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, ஓகே? நம்ம ஹீரோவே வந்து ஒரு கொள்ளை கும்பல் தான், ஓகேவா? இங்கே வந்து சலூனுக்கு வரும், சலூன்னா இது பார் மாதிரி எல்லாமே இருக்கும் இதில் பாரா. இங்கே நம்ம சேவியர் இருக்கான், சார்ல்ஸ் இருக்கான், போடுற ரெண்டு பேரும் பொம்பளை சோக்கா. இவளுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஐயே என்ன கன்றாவே பேசுறாளுங்க பாருங்க, இவனுக்கு உடனே ஒரு ஜொல்லு ஊத்துறது. ஃப்ளோர்லாம் நனைதுடா, தொச்சிக்கடா, நம்மால் பிடிச்சி ஆஃப் பண்ணி விட்டோம். ஐயோ ஐயோ, இப்போங்க ஏன்னா இவளுங்க பேசுறதெல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா நல்லா இருக்காது, அதனால தான் அப்படியே விட்டேன். அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது, அவங்களாம் மிஷனில் ஒரு ஆளே கிடையாது. ஓகே சரக போடுவோம், இப்போ தாங்க அருமையாக இருக்குது. என்னடா பிரச்சனை பில்லாது? ஐயோ ஐயோ, முட்டி புட்டானியா, கலவரம் ஆரம்பிச்சிருச்சு மக்களே. எவனாவது எவனையா போட்டு அடிக்கிறானே, நம்மளும் எவனையா போட்டு அடிப்போம். அம்மா, நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டானே, எல்லாமே குடிப்பாவையில் இருக்குங்க நாய்ங்க. போடு போடு போடு, நல்லா விடு, கல்தாம்பட்டையில் ஒன்று அப்படி விடு, வை 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 வை, பார்க்குவா பார்க்குவா, போடு அட்ரா அட்ரா, அப்படியே டோஜ் அடிக்கிறாங்க. ஐயோயோ, நம்மளை போட்டு அடிச்சிருக்கானுங்களே, நவுறா 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 நவுறா, மீசை இருப்பார் எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி. மேலேந்து ஒரு எருமாடு வருதுங்க, ஆஹா சொட்ட மாமா, அவனை போய் ஒருத்தன் விட்டான் ரெண்டு அடியில் ஒய்யோ. ஏங்க நம்மளை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான், அவன் நம்மளால் ஒருத்தன் போட்டு அடிக்கிறாங்க. அப்பா இவன்ட்டேருந்தே என்னால் இப்போ தான் ரிலீஸ் ஆக முடிஞ்சு, அவன் மேலே இருந்து கையிடுறா சொட்ட இட்றா இட்றா. இப்போ அவன் ஃபோக்கஸ்லாம் நம்ம பக்கம் திரும்பிடும் ஐயா. ஐயோ விட்டு விசிறி விட்டான், ஆ விட்றா விட்றா, வேணாடா வேணாடா வெளியே சேர்றா. அப்பா சேத்துலேயே விட்டாங்க என்ன, அங்கே வருங்க ரோலிங்கில் வாண்டுற மாதிரி ரோலிங்கெலாம் வரேன்,
இன்றைக்கி அவன் மண்டையை உடச்சி மாவிளக்கு வைக்கல, வாடா வாடா வாடா. ஆயோ ஒன்றுமே பண்ண முடியலையா. குத்து குத்து குத்து, அம்மா குத்துனா அவன் என்ன குத்துறானே, முட்டுறா மண்டையில் முட்டிதுனாடா சாவடிப்பாங்க பழைய படத்துலலாம். அந்த மாதிரியாவது பண்ணுறேன் பலசாலிங்கெல்லாம் அப்படி தானே நம்ம பழைய படத்தில் பண்ணுவாங்க. அம்மா தலையில் முட்டி முட்டியே ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன் முட்டை முள்ள மறுபடி. ஆ அவன் நம்மளை போட்டு பரட்டுறாங்க, நம்ம அடிக்கிறோமோ இல்லையோ. அவன் போட்டு அடியான அடி அடிக்கிறான், விட்டு அல்லையிலே ஒரு நம்பர் போடு போட அவன். அம்மா அம்மா சரியான ஷாட்டுங்க. ஆ அப்பா போடு போடவனே, அப்பா மானே வாடா வாடா. ஆ அப்பா மூஞ்செல்லாம் உடையுதுங்க எனக்கு. இதில் மழை வேற இருக்க பிரச்சனைலாம், மழை ஒரு சைடு தூருது. அப்போ கீழே போட்டாமா சேர்த்து போயிடுவாடா, விட்றா விட்றா டேய் விட்றா. ஆ அப்பா தச்சாச்சுங்க ஒரு வழியா. இப்போ நாயறான்டா அவன் மேலே, நாயே எருமக்கடா மாதிரி இருந்துட்டு என் மேலே ஏறான். வாங்கடா வாங்கிக்கடா வாங்கிக்கடா, கொடுத்ததெல்லாம் வாங்கடா வாங்கடா. முவரை இன்றைக்கி பஞ்சராக்கல, வாங்க வாங்க சேத்துலேயே இன்றைக்கி புதையிறேன் உன்னை. போடு போடு போடு, இவ்வளோ நேரம் நீங்கள் கடா போனால் புனுங்கவா போயிருந்தேன். போடா ஒடிப்படா, அவன் கொல்லாமட மாட்டா போயிரு. சில்ற பசங்களா ஒடுங்களா, பாருனா சண்டை நடக்கதான்டா செய்யும், சண்டையில் கிளியா சட்டை எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி நடந்து வர வச்சிட்டானுங்களே. சேரும் சகதியமாயிடுச்சே, ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும். இது டச்சு, அதுக்குள்ளே அந்த டச்சு ஊருக்குள்ளே வந்து ட்ரெலோனி அப்படிங்கிற ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காங்க. ஒரு கரப்டான ஆள் தான், நம்ம வேற சாக்கடையாக கிடக்குமே, இதனால நம்மக்கிட்ட வந்து பேசுகிறானுங்க. அதாவது இவன் பிளாக் வாட்டரில் தான் இருந்திருக்கான் ட்ரெலோனிங்கிறவன். அங்கே வந்து நாங்கள் நிறைய பணத்தை விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மால் சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பணத்தை மட்டும் உள்ள அங்கே உங்களால் சான்னு ஒருத்தனையும் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ட்ரெலோனி சொல்கிறான். ஓகே அப்போ ட்ரெலோனியை காப்பாற்றுறதுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம். அவன் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை, பட் வந்து ஒரு பவுண்டி ஹண்டஸ்ட்டை மாட்டிகிட்ருக்கான். அதாவது நம்ம வந்து பவுண்டி ஹண்டிங்லாம் அதில் பண்ணலாம், அதாவது போலீஸ்க்காக நம்ம போய் கைதிகளை பிடிச்சிட்டு வரலாம், அதுக்கு வந்து நமக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வேலை எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களாம் பவுண்டி ஹண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பவுண்டி, பெரிய பவுண்டி ஹண்டர்ஸ் கூட்டத்துக்கிட்ட தான் அவன் மாட்டியிருக்கான். அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம், பட்டு மற்றவங்கலாம் ஓகே நம்மளை தான் போட்டு பரட்டிட்டான். பெரிய ஆள் தலையில் கை வச்சது தப்பாக போச்சு, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு நீ ரெடியானதும் நம்ம ஆளுங்க கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு டச்சு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சரி நம்ம கேங் லீடர் சொல்கிறத கேட்கணும், முதல்ல மூஞ்சகளும் சரி. முதல்ல பக்கத்தில் ஒரு ஹோட்டலாக பார்த்து குளிக்கிற வழியை பார்ப்போம். ரொம்ப மோசமாக இருக்குது நிலமை, மறுபடியும் அதுலேயே நடக்க வேண்டியதாக இருக்கே. சரி 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 சரி, பாருங்க அந்த சேத்துல இருக்க தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் கூட தெரியுது, அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. ஊரே பார்க்குது மக்களே, நம்ம சண்டை போட்டதையே பார்த்துருச்சு ஊரே. இந்த ஊருக்குள்ளே வந்து நல்ல பேரை நல்லபடியாக வாழலான்னு பார்த்தா முடியலையே. நல்ல வேலை அந்த பொண்ணுங்க பார்க்கல, ஒரு வழியாக அதுங்களை முன்னாடியே பேக்கப் பண்ணி அனுப்பிட்டோம், இல்லை அப்படின்னு அசிங்கமாக போயிருக்கோம். இந்த குதிரையை தூக்கிடுவோமா, வானா வானா நம்ம குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இது ஜென்ரல் ஸ்டோரு, இதுதான் ஹோட்டலு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் விற்கிற இடம், அதாவது மெடிசன் விற்கிற இடம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஷெரீஃப் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இங்கே வந்து நம்ம பாத் பண்ண முடியும், ரூம் ரெண்ட் எடுக்க முடியும். இப்போ நம்ம பாத் எடுத்துக்கலாம், பாத்துக்கு காசு கொடுத்தாச்சு 25 சென்ட்டு. இதே ரூம் எடுத்தோம்னா $1. இப்போ வந்து உள்ளே போய் குளிக்கிற வழியை பார்ப்போம். இந்த ரூம் எனக்கு ஃபஸ்ட் இல்லை, இதில் எதையும் மாற்றி திறந்துடக்கூடாது மக்களே. வேறு வேணாவது குளிச்சிட்ருக்கதை பாத்திர போகிறேன். அப்பாடி ஹாஹா கதை கதப்பாக இருக்குங்க, ஆவியெல்லாம் வருது, நுரையெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா தேய்ச்சி குளிப்போம், தேய்ட நல்லா தேய்டா. ஃபஸ்ட்டு மண்டை
நல்லா பாடி ஷைனிங்காக இருக்குது. இப்படி ஒரு குளியில் போடணும். எனக்கு எந்த அசிஸ்டன்ஸும் வேணும், நானே குளிச்சுக்கிறேன், கை கால்லாம் நானே தேய்ச்சிக்குவேன். அந்த அசிஸ்டன்ஸ் என்னான்னு எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி விளையாடிட்டேன். மக்களை, நீங்கள் டீலக்ஸ் பாக்ஸு சி டீலக்ஸ் பாத் எதுவும் எதிர்பார்த்து வந்துருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி பாத்தா சேனலில் போட முடியாது, ஏன்னா நமக்கு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு கிட்ஸு எல்லா வியூவர்ஸுமே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கிளுகிழப்பாக இருக்கும்ன்றனால வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. உங்களுக்கு டீலக்ஸ் பார்த்து தான் வேணும் அப்படின்னா டீலக்ஸ் பாத் ஆர்டிஆர் டூ அப்படின்னு யூடியூப்பில் சர்ச்சாக போட்டிங்கன்னா அதுவே வரும். ஓகே, நம்ம சேனலில் வந்து டீசெண்டான விஷயங்களை மட்டுமே பண்ணுவோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் க்ரீட் பண்ணிட்டு போகிறேன்ல, வரம் போகிறவங்களாம் ஹாய் எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, சௌரியமா, யார் இது பக்கத்தில் வாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே போகிறோம்ல, இதனால நமக்கு ஹானர்னு ஒன்று கிடைக்குங்க. ஓகே, இந்த ஹானர் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம செத்த பிறகும் பெனிஃபிட் இருக்குது, உயிரோடு இருக்கும்போது என்ன பெனிஃபிட்னா, ஹானர் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, அது என்னான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ அப்படின்னா, இந்த கேம் வந்து 6th சாப்டரு வரும், அப்போ வரும்போது ஹானர் நிறையா இருந்தால் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஹானர் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து லூட்டு அதிகமாக கிடைக்கும், அதாவது மற்றவங்களோட பொருளை கொள்ளையடிக்கும் போது நமக்கு லூட் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஹானர் அதிகமாக இருந்தால் நமக்கு ஸ்டோரில் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இவன் வந்து புக் எழுதுறவங்க, இவன் வந்து இந்த பெரிய பெரிய கன்சிலிங்கர்ஸு அந்த மாதிரி ஆளுங்களை பற்றி புக்கெல்லாம் எழுதுறவன். அந்த மாதிரி ஆளுங்களை நீ எதுவும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கொடு, எனக்கு புக் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்மக்கிட்ட சொல்லி கேட்குறான். நம்மளும் ஒரு கேமரா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து பூந்து கேமராவை மட்டும் வாங்கிட்டு போயிடுறோம். ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், தேங்க்யூ.